2022 வருஷத்துடைய டிசம்பர் மாதத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட்டை இப்போ ஹோண்டா நிறுவனம் நம்மளுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஹோண்டா மைட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூடர்ஸ் இந்தியா நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. இதன்படி ஹோண்டா நிறுவனம் கடந்த 2022 வருஷத்துடைய டிசம்பர் மாதம் 2,50,171 டூ வீலர்களை விற்பனை செஞ்சு அசத்திருக்காங்க. இதன் மூலமா கடந்த 2021 வருஷத்துடைய டிசம்பர் மாதத்தோட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹோண்டா நிறுவனம் விற்பனையில 11% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல 2,33,151 டூ வீலர்களை இந்திய மார்க்கெட்ல விற்பனை செய்யப்பட்டவை தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எஞ்சிய 17,020 டூ வீலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா கடந்த 2022 வருஷம் டிசம்பர் மாதம் ஹோண்டா நிறுவனம் 2,50,171 டூ வீலர்களை விற்பனை செஞ்சு அசத்திருக்காங்க. கடந்த 2021 வருஷம் டிசம்பர் மாதம் ஹோண்டா நிறுவனம் 2,23,621 டூ வீலர்களை மட்டும்தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. இது உள்நாட்டில் விற்பனை செய்யப்பட்ட டூ வீலர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது 2,10,612 இருக்கு. அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட டூ வீலர்களுடைய எண்ணிக்கை 13,009 அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா 2021 வருஷம் டிசம்பர் மாதம் ஒட்டுமொத்தமா 2,23,621 டூ வீலர்களை ஹோண்டா நிறுவனம் விற்பனை செஞ்சிருந்தாங்க. ஆனா 2022 வருஷம் டிசம்பர் மாதம் இந்த எண்ணிக்கை 2,50,171 டூ வீலர்களை விற்பனை செஞ்சு சிறப்பான வளர்ச்சியையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய வீழ்ச்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷாந்திர ஒப்பீட்டுல நம்ம பார்க்கும் பொழுது சிறப்பான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருந்தாங்க ஹோண்டா நிறுவனத்துக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா மாதாந்திர ஒப்பீடு பண்ணி பார்க்கும் பொழுது ஹோண்டா நிறுவனம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த 2022 வருஷம் நவம்பர் மாசம் ஹோண்டா நிறுவனம் ஒட்டுமொத்தமா 3,73,221 டூ வீலர்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. ஆனா 2022 வருஷம் டிசம்பர் மாதம் ஹோண்டா நிறுவனம் விற்பனை செய்த டூ வீலர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2,50,171 மட்டுமே. அதாவது 1.23 லட்சம் டூ வீலர்கள் குறைவாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹோண்டா நிறுவனத்துடைய இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெளிவா இப்போ வரைக்கும் சொல்லல, தெரியவும் இல்லை. ஆனா இந்த வீழ்ச்சியில இருந்து ஹோண்டா நிறுவனம் மீண்டும் வரும் என எதிர்பார்க்கலாம். ஹோண்டா நிறுவனம் இந்திய மார்க்கெட்ல ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்களை விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் SP125, ஷைன், யூனிகார்ன், லீவோ, எக்ஸ்பிளேட், ஹார்னட் 2.0, CB200X, CT110 இந்த மாதிரியான தயாரிப்புகளை ஹோண்டா நிறுவனம் விற்பனை செஞ்சு வராங்க. அதே நேரத்தில் ஸ்கூட்டர்களை பொறுத்த வரைக்கும் டியோ, ஆக்டிவா, கிரேசியா போன்ற மாடல்களையும் பிக்அப் என்ற பெரிய பைக் செக்மெண்ட்ல ஹைனஸ் CB350, CB350, RS, CB500, CB500X, CB650R, CB300F, CBR1000, RRR, Africa Twin, CB300R மற்றும் CBR650R ஆகிய தயாரிப்புகளையும் ஹோண்டா நிறுவனம் இந்திய மார்க்கெட்ல விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதை தாண்டி ஆக்டிவால இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் கொண்டு வர முனைப்புல அவங்க இருக்கிறாங்க. ஆக்டிவா ஸ்கூட்டர்களுக்கு தான் இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருந்து வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால ஆக்டிவா ஸ்கூட்டருடைய எலக்ட்ரிக் வெர்ஷனை இந்திய மார்க்கெட்ல விற்பனைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணிகள் ஹோண்டா நிறுவனம் இப்போ ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா தற்போது விற்பனையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை காட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்திய மார்க்கெட்ல தற்போது நிலையில ஓலா S1 Pro, TVS iQube, பஜாஜ் செட்டக் மற்றும் எத்தர் 450X போன்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பிரீமியம் மாடல்களாக விற்பனை செய்யப்பட்டு வருது. அதே போல ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் பிரீமியம் மாடலாக விற்பனைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய வருகைக்காக இந்திய வாடிக்கையாளர்கள் பலரும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க ரெகுலரா ஆட்டோமொபைல் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு ஆட்டோமொபைல் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.